சிவபக்தர்கள் கட்டாயம் செய்யக்கூடாத 10 தவறுகள். எல்லோரும் சிவபக்தரால் இருக்க முடியாது. சிவபிரானுக்கு பக்தராய் இருப்பதற்கு ஒரு உயரிய தகுதியாகும். சிவபக்தர்கள் நெற்றியில் கைகள் மற்றும் கழுத்தில் பட்டை, கழுத்தில் உத்ராட்ச மாலை அணிந்திருப்பார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது பஞ்சாசனம் என்று சொல்லக்கூடிய ஓம் நம சிவாயா, இது விதி கிடையாது, நாம் மனதார சொல்லக்கூடிய மந்திரம், முக்கியமான மந்திரம். நம் இறைவனை அன்றாடம் இணைத்துக் கொள்ள வேண்டி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மந்திரத்தை நாம் சொல்கின்றோம். அடியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் சரி, நம் கண் எதிரே ஐயா பசி என்னும் யாரேனும் வந்தால் சிவபக்தராக நாம் அவளுக்கு பசி போக்க வேண்டும். முக்கியமாக பெண்களை ஒருபோதும் தவறான எண்ணத்தில் பார்க்க கூடாது. பெண்கள் மீது இச்சை கொள்வது போன்ற எந்த தவறுகளையும் செய்யக்கூடாது. சிவபக்தர்கள் இருப்பவர்கள் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். தவறான எண்ணத்தில் எதையுமே செய்யக்கூடாது, நினைக்கவும் கூடாது. சிவபக்தராய் இருப்பவர்கள் பொன் பொருள் மீது ஆசை வைக்க கூடாது. இந்த உலகத்தில் எல்லாம் மாயை என்று நினைக்க வேண்டும். யார் மீதும் ஒரு எள்ளளவு கோபப்படக்கூடாது. யாருக்கும் மனதளவு துரோகம் நினைக்க கூடாது. இந்த உலகத்தில் அனைவரும் ஒன்றாக பார்க்க வேண்டும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்க்கவே கூடாது. தன்னுடைய சுயநலத்திற்காக காடுகளை அழித்துவிடும் வாயில்லா ஜீவன்களை அழிப்பது இருக்கவே கூடாது. அனைத்து ஜீவராசியிலும் ஒன்றுதான் என்று நினைக்க வேண்டும். நமது வாயில் திருவாசகம், தேவாரம் அல்லது பொதுமறியை பாட வேண்டுமே தவிர பொய் சொல்லவோ புரட்டு பேசுவோ பொறாமைப்படக்கூடாது. மாமிசம் உண்பவர்கள் கண்டிப்பாக சிவபக்தரால் இருக்கவே கூடாது. ஆதலால் இந்த விஷயங்களை கடைபிடித்தால் கட்டாயம் சிவபக்தராக இருக்கலாம்.